ஃப்ரீக்வன்சி நம்ம கட் பண்ணிடுவோம் ஒரு செகண்ட். ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம ஃப்ரீக்வன்சி கட் பண்ணோம்னா கான்டாக்ட் இருக்காது, வரது கான்டாக்ட் இருக்காது, அப்போ பேக்கப் டீம் வரைக்கும் லேட் ஆகும். செகண்ட் என்னன்னா அல்ட்ராசோனிக் இது வந்து அதிகமாக அனுப்பும் போது அந்த இடத்துல உள்ள பார்ட்ஸ் கூட டேமேஜ் ஆக வாய்ப்புனா ஹியூமனோட பிரெயின் கூட கலாக்ஸ் ஆகும். அது வந்து நம்ம இது எவ்வளோ சிறு ஒரு பொருள் பெருசாகுதோ அந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி சேர் பண்ணாங்க. இப்போதைக்கு அந்த ஐடியா இருக்குது. இப்போ கூட நமக்கு பேன் பண்ணாங்க ஒரு இந்த திருவிழா கூட்டம்னா ஒரு பழம் மாதிரி இருக்கும், அதிகமான சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி பேட்ஸோட பிரெயினை கொலாப்ஸ் பண்ணது இருந்தாங்க. இப்போ அது ஒரு சின்னதாக இருக்குது, ஒரு பறவையோட மூலையை கொலாப்ஸ் பண்ணுது. அதே இது நம்ம ஜெயிஞ்சாண்டிக்காக பெருசாக செய்யும் போது ஒரு மனிதனோட மூலையை கொலாப்ஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. இது எதிர்காலத்தில் டெக்னாலஜி வராதுனால ஹேக்கிங் சொல்றதுலாம் இதாக வராது. நம்ம இங்கே கண்டுபிடிச்சி ஆயுதத்தை ஹேக் பண்ணி நம்ம நாட்டுக்கு எப்படி திருப்பும் செய்யணும் என்ன விஷயம் இது கரெக்ட் தான். ஆனால் இதில் வந்து ஹேக்கிங் பண்ணுறது சாஃப்ட்வேர் கிடையாது. இப்போ நம்ம சவுண்ட் ஃப்ரீக்வன்சி ஒரு எனர்ஜியால் இதாகுது. இப்போ டேரக்ட் சோலார் பவர் மட்டும் நம்ம இதை ஆன் பண்ணிட்டோம்னா ஃப்ரீக்வன்சியும் சேர்ந்தாலும் இதை ஹேக் பண்ண முடியாது. இப்போ நம்ம